வெல்கம் டு தி ஷோ இப்போ நாம பார்க்க போகிற படம் சிவகார்த்திகை நடிச்சு நெல்சன் டைரக்ஷன் வந்திருக்க டாக்டர் படத்தை பற்றி பார்க்க டாக்டர் டாக்டர் மாஸ்டர் படத்துக்கு இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்ச படம் இதான் படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு தொடர்ந்து மூணு நாளாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு மேலும் இந்த வாரம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி லீவுன்றதால இந்த வாரம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பத்து நாள் கழிச்சு இந்த படத்தோட ரிசல்ட்டை பற்றி சொல்லுவாங்க பாருங்க மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னு இந்த படம் அப்பேற்பட்ட பேர் எடுக்க போதுன்னு நான் இப்பவே சொல்லிடுறேன் சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் படம் உண்மையிலேயே இந்த படம் மூலமாக அவர் ஜெயிச்சிருக்காரு இந்த படத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னா அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா இந்த படத்தோட டேரக்டரான நெல்சன் அடுத்து விஜய் வச்சு பீஸ்ட் படத்தை டேரக்ட் பண்ணிட்டு வராரு அதனாலே விஜய் ஃபேன்ஸ் இன்டேரக்டர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படம் பார்க்க வந்த பாதி பேர் விஜய் ஃபேன்ஸ் இவர் விஜய் வச்சு எப்படி படம் எடுக்க போறாரு அப்படின்றத செக் பண்றதுக்காக இன்னைக்கு இந்த படத்தை வந்து எல்லாரும் பாத்துருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு போற ஒரே விஷயம் என்னன்னா படம் நல்லா காமெடியா இருக்கு ஆனா படத்துல ஹீரோயுமே இல்லையே இவ்வளவு ஃபிளாட்டா விஜய காமிச்சா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க தான் ஆனா இந்த மாதிரியான டார்க் ஹியூமர் விஜய் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு டாக்டர் படத்துல சிவகார்த்தையும் கிளைமேக்ஸா ஹீரோயஸ்தான் காமிச்சிருக்கலாம் அதை என்னவோ டேரக்டர் நெல்சன் பண்ணவே இல்லை நிச்சயம் இதே மாதிரியான கதை தெரிக்கதை பீஸ்ட்டுக்கு இருந்தால் அது பத்தாது அதேமாதிரி டேரக்டர் நெல்சனுடைய ட்ரேட்மார்க்கான பிளாக் ஹியூமரையும் அவர் விட்டுக்கூடாது பீஸ்ட் படத்தில் அப்படின்றது தான் விஜய் ஃபேன்ஸோடைய கோரிக்கை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகமாக இப்போ இருக்கிறது விஜய்க்கு தான் விஜய்க்கு அடுத்த லெவலில் கிட்ஸுக்கு அதிகமாக பிடிச்ச ஹீரோ சிவகார்த்திகேயன் இது என்னதான் குழந்தைங்களை கடத்துகிற படமாக இருந்தாலும் இந்த கான்செப்ட்டுக்காகவே கிட்ஸுங்களுக்கு சிவகார்த்திகேனே இன்னும் அதிகமாக பிடிக்க போகுது பாருங்கள் குழந்தைங்களும் சின்ன பசங்களையும் கவர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த வேலையை சூப்பர் ஸ்டார் ரஜினி பண்ணாரு அதுக்கடுத்து விஜய் பண்ணியிருக்காரு இப்போ சிவகார்த்திகேயன் தான் பண்ணுறாரு இந்த விஜய்க்கும் சிவகார்த்திகன்கும் நடுவில் எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க அவங்களாம் இந்த ஏரியாவை எட்டி கூட பார்க்க முடியலனா பார்த்துக்குங்க அது எவ்வளோ பெரிய டஃப்பான ஏரியான்ட்டு சும்மா சிவகார்த்தியினை பற்றி குறை சொல்லிட்டு வயிறு எறிஞ்சால் மட்டும் போதாது எல்லா ஹீரோ படம் தான் ரிலீஸ் ஆகுது ஏன் சிவகார்த்திகன் மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் படமே முடிஞ்சு போச்சு ஆனால் கிளைமக்சில் போகிற அந்த ஒரு சாங்கை முடிகிற வரைக்கும் ஏன் எல்லோரும் நின்று பார்க்குறாங்க அப்படி ஒரு ஜாலியான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு ஒரு பேட்டியில் விஜயே சொல்லியிருப்பார் கிட்ஸுங்களை இவர் பிடிச்சிட்டாருன்னு அது அப்பட்டமான உண்மை தான் யோசிச்சு பாருங்கள் தமிழ் சினிமாவில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டால் முழுசா யாருன்னா உட்காந்து பார்ப்பாங்களான்ட்டு இதுக்கு முன்னாடி விஜயோட தெரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த சாங்கோட முழுசா யாரும் உட்காந்து பார்க்கல இந்த பாட்டை பார்க்கறாங்க சிவகார்த்திங்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு பல பேர் புறாமல் கேட்பாங்க இப்போ நான் சொன்ன பார்த்தியா இந்த விஷயங்கள் தான் இருக்கு இதுதான் சிவகார்த்தனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வழக்கமாக சிவகார்த்தையின் படத்தில் வர மாதிரி இந்த படத்தில் நடிக்கல அவருடைய வாயும் காலும் எந்த படத்துலையும் சும்மாவே இருந்ததில்லை டாக்டர் படத்தில் எங்கேயுமே அவர் தேவையில்லாமல் பேச மாட்டார் கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆறாரு இதை மட்டும் பண்ணுங்க அதுவே போதுன்னு ஸ்ட்ரிக்டா டேரக்டர் நெல்சன் சொல்லிட்டார் போல படத்துல ரொம்ப கம்மி டயலாக் தான் பேசுறாரு எங்கேயுமே பில்டப்போ ஹீரோயிஸமோ இல்லை மாசான பஞ்ச் டயலாகோ ஸ்லோ மோஷன்ல வர ஃபைட் சீன்ஸோ எதுவுமே கிடையாது இப்படி தான் இந்த படம் இருந்தாலுமே இப்போ இந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் டேரக்டர் நெல்சனுடைய திரைக்கதை சிவகார்த்திகனை சுத்தமாக பேச விடாமல் குழந்தைங்களை கடத்தல் கேரக்டர் வர யோகி பாபு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆகிற ரெடிங் கிங்ஸ்லி அதுக்கப்புறம் ஹஸ்கி வயசில் பேசுற தீபா சங்கர் இந்த கேரக்டர் பேசுற அப்படிங்கிற காமெடியை வச்சு இந்த படம் ஃபுல்லாக நகர்த்திட்டு போகிறாங்க படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சீரியஸான சீன்ஸில் கூட பயங்கரமாக காமெடி பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் காமெடிக்காக அவங்க போட்ட டயலாக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எந்த இடத்துலையுமே அவங்க நினச்ச காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போகலை அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி சரி இந்த படத்துடைய கதை நான் பார்க்கலாம் வாங்க சிவகார்த்தைன்னு ஒரு ஆர்மி டாக்டர் எப்போவுமே ரொம்ப டிசிப்ளினாக ஸ்ட்ரிக்டாக தேவையான விஷயங்களை மட்டும் பேசுகிற ஒரு ரோபோ மாதிரி இருப்பார் இவருடைய நேர்மை அண்ட் ஒழுக்கமான கேரக்டராலேயே நிச்சயதார்த்தக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணிக்கு வர பொண்ணு நீ ஒரு நசன்ட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துருவாங்க அன்னைக்கு தான் ஹீரோன் வீட்டில் இருக்க ஒரு குட்டி பொண்ணை கிடைத்திருவாங்க இந்த வீட்டில் என்னை யாருக்கும் பிடிக்கலான்னு பரவாயில்ல அந்த குட்டி பொண்ணுக்கு சிவகார்த்தைக்குன்னு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சின்ன பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை இந்த குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணுறாரு அப்படி ஒவ்வொரு கடத்தல்காரங்களையும் தேடி கண்டுபிடிக்கும் போது கதை இங்கேருந்து கோவா வரைக்கும் போகுது ஒரே ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க போய் ஹியூமன் டிராஃபிக் பண்ணுற ஒட்டுமொத்த கேங்கையும் கண்டுபிடிச்சி கடத்தப்பட்ட எல்லா பெண்களையும் எப்படி மீட்டார்ன்றது தான் மீதி கதை இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஆனால் தேட்டரில் நீங்கள் இந்த படமாக பார்க்கும்போது இந்த கதையை வச்சுக்கிட்டே படம் ஃபுல்லாகவே காமெடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க லாஜிக்கான கேள்வியில் இந்த படத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் கேள்வினா கேட்கலாம் அப்படி குறை சொல்கிற எண்ணத்துலேயே இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் மொதல் பத்து நிமிஷத்துலேயே படுத்துடும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம வெறும் ஜாலியாக காமெடியாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக சிரித்து ரசித்து பார்க்கலாம் சிவகார்த்தியின் வார்த்தைகளில் ரொம்ப கம்மியாக பேசி வெறும் கண் அசைவில் பேசுகிற விதத்தில் ஹீரோய்த காட்டுறாரு இந்த படத்தில் அவர் வித்தியாசமாக சீரியஸாக இந்த மாதிரி ஆக்டிங்கை ட்ரை பண்ணது படம் பார்க்குற பெரும்பான்மையான மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த படத்தில் உள்ள ட்ரெயிலரில் டாக்டரை பற்றியும் பிளேடு கத்தி ரத்தத்தெலாம் காட்டும்போது ஏதோ ஒரு செம்ம த்ரில்லர் படம் போல் இருக்குன்னு ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே நினைச்சாங்க ஆனால் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிந்த வரைக்கும் இது ஒரு காமெடி படனே யாருக்கும் தெரியாது நம்ம எதோ ஒன்று எதிர்பார்த்து போய் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் தான் இன்றைக்கி இந்த படம் வாங்கியிருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் சீரியஸான த்ரில்லர் படங்கள் எவ்வளோ இருக்குது உண்மையாக சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடி படங்கள் தான் ரொம்பவே கம்மியாக வருது அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் ரசித்து பார்க்குறாங்க இந்த படத்தில் யோகி பாறக்கை அரக்கைன்னு ஒரு கேம் விளையாடுவார் ஒரு காலத்தில் சின்ன வயசில் எல்லாருமே ஸ்கூலில் அதை விளையாடிருப்பாங்க அந்த சீனை வச்சு கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாரு இவ்வளோ பெரிய வீலனை இப்படி அசால்ட்டாக மடக்கி அசிங்கப்படுத்திட்டாருன்ட்டு சிரிப்பாக பல பேரால் அடக்கவே முடியல இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அனிருத்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிஜிஎம் படத்துடைய மேக்கிங் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவருடைய மியூசிக்கோட அந்த சீன்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு தரமான ஹாலிவுட் படம் பார்த்து ஃபீல் வருது படத்தில் நடிச்சிருக்காங்க அத்தனை கேரக்டருமே அற்புதம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய டிஃப்ரெண்டான காஸ்டிங் செலக்ஷனுக்காகவே இந்த படம் ஓடும் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் குடும்ப குடும்பமாக கூட்டம் வருது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா சந்தோஷமா இருக்கு படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் சென்னையில் நடந்தாலும் செகண்ட் ஆஃப் கோவாவுக்கு போகுது அந்த செகண்ட் ஆஃப் மட்டும் கோவாவுக்கு போகாம சென்னையில் எடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான படமா நமக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்ட் ஆஃபோட விஷுவல்ஸ் அவ்வளோ அழகா இருந்தது கோவாவுக்கு டூர் போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த இடத்துல நம்ம தூரம் வந்து பார்த்து நல்லா இருக்கே இந்த இடத்துல நம்ம போக முடியாதா அப்படின்னு நினைச்ச இடத்தெல்லாம் இந்த படத்துடைய லொக்கேஷனாக வச்சிருக்காங்க கிளைமேக்ஸா வில்லன் இவங்க எல்லாரையும் ஒரு தூண்டில் கட்டி வச்சு எரிக்கிற லொக்கேஷன் கூட ரொம்ப வித்தியாசமான லொக்கேஷனாக இருந்தது டோட்டலி இது ஒரு வித்தியாசமான படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத படத்தை போய் பாருங்கள் நிச்சயமாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும் கேள்வி கேட்கணும் குறை சொல்லணுன்ற எண்ணத்தோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அட்டு படமாக உங்களுக்கு தோணும் குறிப்பாக அந்த படத்தை வீட்லேயோ ஹோம் தேட்டர்லேயோ பார்த்துறாதீங்க வர தீபாவளி அன்னைக்கு சன் டிவிலேயே இந்த படத்தை போட போறேன் சொல்கிறாங்க இந்த படம் வீட்டில் நம்ம தனியாக பார்த்தா நிச்சயமாக இந்த படத்தோடய காமெடி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் தேட்டரில் பார்க்கும் தான் தெரியும் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சு சீன்ஸுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் குபீர்னு சிரிக்கிறாங்க கூட்டத்தோட கூட்டமாக ஜனங்கள் என்ஜாய் பண்ணும்போது அப்படி என்னடா இதில் பெரிய காமெடி இருக்குன்ட்டு சிரிக்காதவங்க கூட அக்கம் பக்கம் என்ன பேசுனாங்கன்னு கேட்டு சிரிக்கிற அளவுக்கான படம் இது அதனால இந்த படத்தை தேட்டர்ல குறிப்பா கூட்டம் அதிகமா இருக்க தேட்டர்ல போய் பாருங்க வித்தியாசமான நல்ல அனுபவம் கிடைக்கும் இந்த படத்துல எதிர்பார்க்காத பல நேரத்தில் தேட்டர் ஃபுல்லாவே அதிர்ந்து சிரிக்கிற மாதிரி சீன்ஸ் வரும் அப்படி குறிப்பிட்டு சொல்ற காட்சிகள் என்னன்னா யோகிபாவுடைய கிட்னி எடுக்கிற சீன் குறிப்பா இந்த படமே இந்த சீன்ல இருந்தா டேக் ஆஃப் ஆகுது இந்த சீனே நெல்சன் எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காருனா ஒரு படத்துல கவுண்ட குடுகுடுப்பு குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டுட்டு நைட்ல வந்து ராதாரவி மிரட்டுவார் குடுகுடுப்பு ஆடிக்கிட்டே சொல்லுவார் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணா கண்ணிக்கு ஆபத்துன்னு அதுக்கு ராதாரவி வெளியே வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் கல்யாணம் பண்ணா கண்ணிக்கு ஆபத்து இல்லடா உன் கிண்ணிக்கு தான் ஆபத்துன்னு கவுண்ட தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதுக்கு கவுண்டமணி ஒரு கவுண்டர் கொடுப்பாரு என்னது ஏன் கிட்னி எடுக்க போறீங்களான்ட்டு அந்த டயலாக் சீன் தான் இந்த படத்துல விஷுவலா எடுத்திருக்காங்க இந்த கிட்னி எடுக்கிற சீனை வச்சு ஒரு கால் மாதிரி ஓட்டுவாங்க இந்த படத்துல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர சீன் ஃபுல்லா தேட்டரே தெரியும் அதுக்கடுத்து ரெடின் கிங்ஸ்லயே ஸ்கூல் பொண்ணு வேஷம் போட்டு கடத்தல் காரங்களா ட்ராப் பண்ணுவாரு விஸ்வகார்த்திகன் அப்போ கடத்திலக்காரங்க ரெடின் கிங்ஸ்லேயே பார்த்து இந்த மூஞ்சி எல்லாம் வியாபாரமே பண்ண முடியாது இது என்ன என் மூஞ்சினு கேட்பாங்க ஏன் ஏன் மூஞ்சிலாம் வியாபாரம் பண்ண முடியாதுன்னு திருப்பி ரெடின் கிங்ஸ்ல கேட்பாரு அங்கேயும் தேட்டரில் சிரிப்பை யாராலையும் அடக்க முடியாது அதுக்கடுத்து மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீன் வரும் ராமநாராயன் படத்தில் தான் ஃபைட் சீனை காமெடி எடுப்பாங்க அந்த காலத்தில் அந்த கொடுமையை பார்த்தும் பல பேர் சிரிச்சிருப்பாங்க இப்போ டிவியில் அந்த சீன்ஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தா கோவம் தான் வருது இந்த படத்திலேயும் மெட்ரோ ட்ரெயினில் அப்படி ஒரு காமெடி ஃபைட் தான் எடுத்துருக்காங்க தேட்டரில் உண்மையிலேயே பார்க்க பல பேர் சிரிக்கிறாங்க ஆனால் வீட்டில் தனியாக அதை பார்த்தா சிரிப்பு வராது கொஞ்சம் கோவம் தான் வரும் அதுக்கப்புறம் தீபா சங்கர் அஸ்கி வாயசில் பல வசனங்களை பேசுகிறாங்க அவங்க கொடுக்குற டயலாக் டெலிவரி வித்தியாசமான ரியாக்ஷனுக்கு சிரிப்பு சத்தம் வராமல் இல்லை இதுக்கு எல்லாத்துக்கு மேல கிளைமேக்ஸில் கோவால இவங்க எல்லாரும் நிற்க வச்சு வில்லன் கொடுத்துற சீன் குறிப்பாக அந்த சீனில் யோகி பாபுவை சிறுவில் அரைஞ்சிருவாங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு மேல் லவ் வர யோகி பாபு ஏமா டெத் பெட்டில் இருக்கேன் இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையான சொல்ல அதுக்கு ஹீரோயின் சேத் பட்டில் இருக்கியானான்னு கேட்கும்போது இந்த மாதிரி சாவர சீனில் கூட அட்டகாசமாக காமெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப பேசினா கிட்னியை கொக்கூசில் ஊத்திருவேன்ற டைலாகும் உன்னை சுட்டு ஜெயிலுக்கு போகிறத விட கோவாக்கே போயிடலான்ற டைலாகும் இந்த மாதிரி டைலாக் காமெடி எக்கச்சக்கம் இந்த மாதிரி இந்த படத்தில் காமெடிக்குன்னு சீன் சின்ஸாக பிரித்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா டிவியில் போடுற மாதிரி ஒரு இருபது சீன் இருக்குது அந்த இருபது சீனுக்காகவே இந்த படம் ஓடும் அந்த இருபது சீனோட சேர்ந்து போகிறது தான் இந்த கதை மொத்தமாக கதையோட இந்த படத்தை ஒன்றி பார்த்தா படத்தில் மிகப்பெரிய ஓட்டையாக இருக்கும் அப்பேற்பட்ட ஓட்டையை மறைக்க தான் இவ்வளோ காமெடி பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் இந்த காமெடிகள் எல்லாமே அந்த பெரிய ஓட்டையை முழுசாக மறைச்சிடுச்சு இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா படம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி கவலை மருந்து சிரித்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போகிறாங்களே அதுக்கே நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கொடுக்கலாம் பத்து மார்க் லாஸ் எதுக்குன்னா இந்த படத்துல சிவகார்த்தியுன்னு என்ன தான் ஹீரோயஸ் இல்லைனாலும் லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஏதாச்சும் மிகப்பெரிய பிரில்லியன்ஸை காமிச்சிருக்கலாம் ஹீரோயிசம் அளவுக்கு ஒரே ஒரு ஃபைட்டாச்சு இருந்திருக்கலாம் அவரோட கேரக்டர் ரொம்ப ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சு ஃப்ளாட்டாகவே முடிக்கிறாங்க கிளைமேக்ஸில் வித்தியாசமா ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணுவார்க்கு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னப்பா அந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே பண்ணலையாப்பா அப்படின்ற குறை கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க அந்த வேலையை மட்டும் இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் மூவியாக மாதிரி இருக்கும் இப்போயும் ஒன்றும் பெருசாக குறைஞ்சி போட இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு ஹிட் படம் தான் யூடியூப்ல மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஹிட்டான ஆன செல்லம்மா சாங்க படம் முடிஞ்சு டைரக்டர் நெல்சன் பேர் போட்டதுக்கு அப்புறம் போடுறாங்க அந்த பாட்டும் விஷுவலா ரொம்ப நல்லா இருக்கு அல்லு அர்ஜுன் ஆடின தெலுங்கு பாட்டான புட்டபம்மா சாங்க இன்ஸ்பிரேஷனை வச்சு இந்த பாட்டு எடுத்துருக்காங்க பாட்டும் டான்ஸும் அமர் அந்த சாங்கையும் தேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க படம் முடிஞ்சு டேரக்டர் பேர் போட்டாங்கன்னு எழுந்து போயிடாதீங்க அடுத்த படத்தில் சந்திப்போம் கல்யாணத்தால இந்த ஊட்டு கண்ணிக்கு ஆபத்து வருது ஆபத்து வருது ஆபத்து வந்துருச்சு கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்லை இதை சொன்னதுனால உன் கிண்ணிக்கு ஆபத்து என்ன கிண்ணி இருக்கிற ஐயா, அம்மா என் கிண்ணி